வெல்கம் டு சந்துரு மேஸ். சிஆர்பிஎஃப்ல இருந்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் இன்னுமே ஓப்பனாக தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும், எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணாமல் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதில் வந்து என்ன சிலபஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் இது வந்து யாருக்குமே தெரில. ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவில் யாருக்குமே வந்து இது வரைக்கும் கிளியராக தெரியலை. பட் இருந்தாலும் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோலேயே இது எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய மாடல் க்வெஸ்சன்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்மளால் வந்து இதில் வந்து எப்படி கேட்டாலும் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால் யாருக்குமே இதை பற்றின கிளாரிட்டி கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து ஹிந்தியில் எந்த சேனலை வேணாலும் பார்த்துருக்கலாம். நான் நிறைய சேனலில் பார்த்துட்டு தான் எல்லா இடத்துலையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, அதாவது நம்ம கொடுக்கறத தாண்டி வேற எதுவும் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் அது எல்லாருக்குமே வந்து புதுசாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு உலகத்திலே இல்லாத ஒன்று வந்து இவங்க கேட்க போறது இல்லை. அப்படினால நீங்கள் வந்து கூலாக இருங்க, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்காக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜனவரி 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25ஆம் தேதி. இன்னமும் டைம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸுக்கு வருவோம். ஓகே, சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்பாங்க, 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க, அதாவது 90 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க. இதில் இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா ஹிந்தி, நீங்கள் வந்து இங்கிலீஷே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து 25 இருக்கும், இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ரீசனிங்கில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா வந்து என்னது ரீசனிங்கில் 25 கொஸ்டின் இருக்கும், இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னா வந்து என்னது மேத்ஸ், இதில் 25 கொஸ்டின் இருக்கும், இதுலேயுமே யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட்னா என்ன அப்படிங்கிறதா வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட். ஓகே, இதுக்கு முன்னால் கிளரிக்கல் ஆப்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதை வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஜென்ரல் ஆப்டிடியூட்னா வந்து ஜிகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுமே வந்து டவுட்டில் தான் சொல்கிறாங்க, இப்படி கேட்கறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஒன்று ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கிறப்போ தேவையில்லாமல் ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஜென்ரல் ஆப்டிடியூட்னாலே வந்து உங்களுடைய அந்த நீங்கள் யோசிக்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ குயிக்காக யோசிக்கிறீங்க, எவ்வளோ குயிக்காக வந்து டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய மைண்டுக்கு டெஸ்ட் கொடுக்குற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அதில் ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஜிகே கேட்டாங்கனாலுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி மற்ற எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க, இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படிங்கிறனால ஒரு வேளை ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் யாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு ஜிகேவை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறதில்ல. ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்டாலும் 1-2 கேட்கலாமே தவிர 25-25 வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ ஆப்டிடியூட் அப்படின்னாலே வந்து மேத்ஸ் மாதிரி தான் இருக்கும், மேத்ஸ் ரீசனிங் மாதிரி நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி டாபிக் தான் இருக்க போகுது. அதில் என்னென்ன டாபிக்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, அட்டென்ஷன் டு டீட்டெயில், அதாவது ஒரு கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில், அந்த டேட்டா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மேத்தமெட்டிக்கல் வேர்ட் ப்ராப்ளம்ஸ், இதுக்குமே வந்து இதுக்கு முன்னால் வந்து இது எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து 2017க்கு முன்னால், ஓகே 16, 15, 14 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து ரீசனிங்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுல இருந்து மாடலுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அது என்னன்னு தெரிஞ்சாலே போதுமானது, ரொம்ப ரொம்ப சப்பையா தான் இருக்கும். வொக்காபுலரி அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல உள்ளதுதான், ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் சிலபஸ்ல இருக்குது அப்படின்னா நீங்க வொக்காபுலரி படிக்க தான் போறீங்க, ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா அதுல கவர் ஆயிடும். ரீடிங் காம்பரன்ஷனுமே வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறது தான், ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து 5 கொஸ்டின் கேட்கறது. ஸோ இதுல இருந்து கேட்டாலும் நீங்க இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்றதுனால இதை நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகே, அதனால பிரச்சனை இல்லை. ஆல்பபெட்டிக் ஃபில்லிங் அப்படின்னா மிஸ்ஸிங் லெட்டர் தான். ஓகே, இப்போ ஏசிஇ அதுக்கப்புறம் என்ன லெட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ரீசனிங்கில், இதுதான் வந்து என்னது ஆல்பபெட்டிக் ஃபில்லிங் அப்படிங்கிறது. ஸோ ரீசனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான், இதில் இருந்து கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு புதுசாக இருக்க போகிறதில்ல. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இது வந்து என்னது அரித்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய மேத்ஸ். ஓகே, நம்பர் சிஸ்டம்லேருந்து அந்த மாதிரி நார்மலாக பேசிக் மேத்ஸ் வந்து கேட்குறது. ஸோ இதுலேருந்து கேட்டாலும் நீங்கள் ஆல்ரெடி மேத்ஸ் படிக்கிறனால இதுவுமே அது உள்ள கவர் ஆகிடும். ஓகே, டைப்பிங் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, இதில் வந்து டைப்பிங் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருங்க, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, அதாவது
நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடாக, அதுவும் அது மட்டும் இல்லாமல் அதே டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து அதை அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படிங்கக்கூடிய இந்த டாபிக் உள்ள தான் வரும். முக்கியம் டேட்டா செக்கிங், இந்த மூணுமே ஒரே மாதிரி தான், ஒரே டாபிக் உள்ள தான் வரும். இதுக்குள்ளே சப் டாபிக் இருக்குது இந்த மூணுக்கும் சேர்த்து. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் கேட்டாலுமே நீங்கள் இங்கிலீஷில் வந்து கவர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அப்போ இதில் புதுசாக கேட்குற மாதிரி இருந்தால் என்னதெல்லாம் இருக்குது? அட்டென்ஷன் டு டீட்டெயில், அதுக்கப்புறம் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, அதுக்கப்புறம் வந்து என்னது டேட்டா செக்கிங். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் ஆப்டிடியூட்குள்ளே வரக்கூடிய போர்ஷன் தான். ஸோ அப்போ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறதா இருந்தால் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் கேட்கலாம். அது போக மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜிகே கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடிக்கோ அப்படின்னா வேறு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கோ அப்படின்னா மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஜிகே ஒரு போர்ஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களால் வந்து ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் எல்லாமே இதுக்கு முன்னால் நடந்த இந்த சிஆர்பிஎஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல், அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த கிளரிக்கல் ஆப்டிடியூட் கொஸ்டின் தான். ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மூணு டாபிக் தான் புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து எதில் வரும்? கிளரிக்கல் ஆப்டிடியூட்ல தான் வரும். ஸோ கிளரிக்கல் ஆப்டிடியூட் வந்து இதுக்கு முன்னால் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இதுக்கு முன்னால் 50 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் அசால்ட்டாக நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் 50-50 எடுக்கலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மாடலுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறேன். இதுக்கான அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நான் ஆல்ரெடி நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஒரு 15 கிட்ட ஆக போகுது அப்படிங்கிறனால நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு ஃபைல்ஸில் போய் சிஆர்பிஎஃப்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கிடச்சிரும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம், 50-50 எல்லாருமே எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ புதுசாக கிளரிக்கல் ஆப்டிடியூட்லேருந்து கொஸ்டின் கேட்டால் அது இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அப்படி கேட்டால் உங்களால் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானது. இதை தாண்டி எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷை மட்டும் நல்லா பண்ணுங்கள், அதை மட்டும் படிங்க. இதில் வந்து எப்படி கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுதான் கொஸ்டின். ஓகே, இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, 4ல 3 வந்து அட்ரஸ் இருக்குது. இந்த 3ல 2 வந்து தப்பாக இருக்கும். ஸோ அதாவது சின்ன மைல்டாக ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் தான் கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எதில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு மிஸ்டேக்கே இல்லாமல் எக்ஸாக்டாக இதே மாதிரி இருக்கக்கூடிய அட்ரஸ் எது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை, 3 ஆப்ஷனும் தப்பாக இருக்குது அப்படின்னா நன் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான். இதை பார்த்துட்டு இதை நீங்கள் வந்து இதோட கம்பேர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ஏவி, என்ஏவி, என்ஏவி மூணு இடத்துலையுமே என்ஏவி தான் இருக்குது. எஸ்ஏஎம்ஏஜே, ஓகே, எஸ்ஏஎம்ஏஜே, 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 டைம்ஸ், 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 டைம்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஏஇஸட், இசட், ஏஇசட் ஜிஏஆர், ஏஇசட் ஜிஏஆர், இங்கே வந்து பாருங்கள் ஏஜி, ஏஜி, சாரி, ஏஜே ஜிஏஆர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஓகே, இசட்டுக்கு பதிலாக ஜே வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. ஏஇசட் ஜிஏஆர் தான், ஸ்ட்ரீட் B2, ஸ்ட்ரீட் B2 தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை மட்டும் செக் பண்ணால் போதும். நதட் வாரா, ஓகே, நதட் வாரா, அதாவது NATHADWARA, NATHADWARA, NATHADWARA. ஓகே, ஸோ இதில் இல்லை, இந்த இடத்துல பார்க்கணும், NATHADWARA. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், நம்பர் பாருங்கள், இங்கே 65 இருக்குது. ஆனால் இங்கே ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, 56 கொடுத்துருக்காங்க. 56 இதில் இருக்குது, இங்கே 65 இருக்குது. அப்போ இது தப்பு, இது ஒன்று தான் மேட்ச் ஆகுது. அப்போ ஏங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு. இதுக்கு வந்து எதுவும் கிளாஸ் எடுக்கணுமா? இதுக்கு வந்து எதுவும் நீங்கள் வந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணணுமா? எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறதுல குயிக்காக பார்க்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் டைமை எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் மேட்ரு. ஓகே, மற்றபடி இது கஷ்டமான டாபிக்லாம் கிடையாது. இதை பார்த்து கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எது ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள். ADITI, ஓகே, ADITI, 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 அதுக்கப்புறம் RAJ, WA, WADKAR, RAJ, BA இங்கே வந்திருக்கு. ஓகே, அப்போ இது வந்து தப்பு. அதுக்கப்புறம் RAJ, WADKAR, இது கரெக்டாக தான் வந்திருக்கு. RAJ, WADKAR, இது கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே 43, இங்கே 42 வந்துருச்சு. அப்போ இது தப்பு, இங்கே 43 தான் வந்திருக்கு.
ஸோ இப்போ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டக்கூடாது. ஏன்னா நன்னு சொல்லி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்க. ஓகே, ஹொசூர் ரோட், அதே மாதிரி இங்கே ஹொசூர் ரோட், பெங்களூர் சிக்ஸ் தான் இருக்குது. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து சி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, எல்ஒஎன்இடிடிஇ எம்ஓஎன்டிஐஇஆர்ஓ ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இங்கே டி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி வந்துருக்கு. ஓகே, அப்போ இது வந்து தப்பு. அதுக்கப்புறம் நம்பரை பாருங்கள், இங்கே 11 இருக்குது, இங்கே 11 இருக்குது, இங்கே 10 இருக்குது, அப்போ இது தப்பு. இப்போ இதில் வந்து நடுவில் இருக்கிறது மட்டும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், ஏன்னா அதான் நம்ம வந்து பார்க்கல. எம்இஎல்எல்ஓ ரோடு அப்படிங்கிறது கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்போ இங்கே பி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து வேற ஷார்ட்கட்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க எந்த இடத்துலனாலும் சின்னதாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்பரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஒரு லெட்டரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் மைன்யூட்டாக கவனித்து பார்த்தா மட்டும்தான் அவங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 35 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதுவே போதுமானது. ஸோ இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் இவங்களே கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன நம்பர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது இங்கிலீஷில் நீங்கள் அதாவது ரீசனிங்கில் கோடிங் டி கோடிங் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்கல்ல, அதில் நம்ம வந்து ஏபிசிடிக்கு 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி அதோடய எக்ஸாக்ட் ஃபேஸ் வேல்யூ என்னவோ அதை வந்து வச்சு சால்வ் பண்ணுவோம். ஆனால் இவங்க வந்து அந்த ஒவ்வொரு லெட்டருக்கு இவங்களே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த வேல்யூவை தான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ டினா அதுக்கு 9 இருக்கணும், எஸ்னா 2 இருக்கணும், ஓனா 5 இருக்கணும். இதுதான் கொஸ்டின். ஓகே, அதாவது இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த க்ளூ. இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தானே. இப்போ இதில் வந்து TDBREOS கொடுத்துருக்காங்கல்ல, இதில் ஒவ்வொரு லெட்டருக்கும் அதோட நம்பரை போட்டோம்னா எந்த நம்பர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள், 369 369 396 வந்துருக்கு. ஸோ அப்போ ரெண்டாவது லெட்டருக்குள்ள நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். டி, டிக்கு வந்து 9. ஓகே, டிக்கு வந்து 9 தான் வரணும், ரெண்டாவது வந்து 9 தான் வரணும். ஓகே, அப்போ இந்த ரெண்டும் வந்து கேன்சல் ஆகுது. நன் ஆஃப் தீஸ் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் மொத்தமாக செக் பண்ணிடுங்க. இதுதான் ஆன்சர்னு போட்டக்கூடாது, ஏன்னா இதுவுமே தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மொத்தமாக செக் பண்ணிடுங்க. இப்போ டீக்கு வந்து 3ஆ, டீக்கு வந்து என்ன இருக்குது, டீக்கு 3 இருக்குது, கரெக்டு தான். அதுக்கப்புறம் டி நம்ம செக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பி இருக்குது. ஓகே, பிக்கு வந்து என்னது, பிக்கு வந்து 6, பிக்கு வந்து இங்கே 6 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது, ஆர், ஆருக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆருக்கு வந்து இங்கே 7 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. ஓகே, மூணு ஆப்ஷனுமே தப்பாயிருச்சு. அப்போ நன் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது ஆன்சர். அதனால தான் நீங்கள் வந்து இது ரெண்டு ஹெல்மெட் ஆனோடனே இதுதான் ஆன்சர்னு சொல்லி போட்டுறக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ நன் ஆஃப் தீஸும் ஆன்சராக வரலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க, இப்போ 8 2 இருக்குது, 8 2 இருக்குது, இங்கே 8 6 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாத்துலேயுமே 8 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த ரெண்டாவது லெட்டரோட நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எஸ், ஓகே, எஸ்க்கு வந்து 2 தான் வரணும், அப்போ இது வராது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னது, 6 0 1 பாருங்க. வி, விக்கு வந்து என்னது, விக்கு வந்து 0. ஸோ அப்போ 0 வரணும், 6 வர்றது வந்து ஆன்சராக இருக்காது. அடுத்தது மற்றெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இக்கு வந்து 8 தானே, இக்கு 8 தான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் இப்போ மறுபடியும் இங்கே நான் கர்சரை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே ஒரு கண்ணை வைங்க, இங்கே ஒரு கண்ணை வைங்க. ஓகே, இங்கே பார்த்துட்டு கம்பேர் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகே, இப்போ வி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோமா, அடுத்து பி. இங்கே பிக்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க, பிக்கு இங்கே 6 தான் இருக்குது. ஓகே, 6 தான் அங்கே கோடில் இருக்குது. அதுக்கப்புறம் ஓக்கு 5 கொடுத்துருக்காங்க, இங்கே 5 தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜேக்கு 4 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 4 தான் இருக்குது. ஆருக்கு 7 கொடுத்துருக்காங்க, ஆருக்கு 7 தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ 192வது கொஸ்டின், அதாவது அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 192வது. நீங்கள் வந்து என்ன ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஆன்சருமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக தப்பு பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம், 5 1 5 1 5 1 கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 4 3 அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ 3வது ஜே, ஜேக்கு வந்து என்னது, 4. அப்போ 4 தான் வரும், 3 வர்றது வந்து ஆன்சராக இருக்காது. அதுக்கப்புறம் 2 3 2 0, 0 3 பாருங்கள், கடைசியில் இருந்து 3வது லெட்டர் டி. ஸோ டீக்கு வந்து என்னது, டீக்கு வந்து 3 தான் வரணும். ஸோ அப்போ இதுதான் வரும், இது வந்து வராது. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓக்கு 5ஆ, ஓக்கு 5 தான். அதுக்கப்புறம் ஏக்கு 1 கொடுத்துருக்காங்க, ஏக்கு 1 தான். அதுக்கப்புறம் ஜேக்கு 4 கொடுத்துருக்காங்க, ஜேக்கு வந்து என்னது, 4 தான். எஸ்க்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, எஸ்க்கு 2 தான். அதுக்கப்புறம் டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறம் டி. ஓகே, டிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிக்கு வந்து இவங்க இதில் வந்து 9 கொடுத்துருக்காங்க, அங்கே இவங்க கொடுத்துருந்தமே வந்து 9 தான் இருக்குது, இங்கேயுமே 9 தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஆருக்கு 7 கொடுத்துருக்காங்க, ஆருக்கு 7 தான். ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ 193க்கு வந்து என்னது ஏ அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இதுக்கும் உங்களுக்கு எதுவும் டீச் பண்ணணுமா, மறுபடியும் மறுபடியும் நிறைய வீடியோ போடணுமா, தேவையே இல்லை. இதில் புதுசாக எதுவும் கேட்டாலும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். இது எல்லாராலையுமே அட்டன் பண்ண முடியும். இதுக்கு முன்னால் சிஆர்பிஎஃப் எக்ஸாமில் மேக்ஸிமம் எல்லாருமே இதில் வந்து எல்லாருமே வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க. இந்த டாப்பிக்கில் கிளரிக்கல் ஆப்டிடியூடில் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க. ஓகே, இந்த வருஷமும் உங்களுக்கு அப்படி தான் கேட்க போகிறாங்க, அதனால பிரச்சனையே இல்லை. இப்போ இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து எது ரிலேட்டடான சென்டென்ஸ்? ஓகே, அது வந்து பர்டிகுலராக ஒரு நியூஸாக தான் இருக்கும். ஓகே, த நியூஸ் இன் ஈச் கொஸ்டின் பிலோ இஸ் டு பி கிளாசிஃபைடு இன் டு ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர் ஏரியாஸ். அதாவது அது என்ன கிளாசிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பொலிட்டிக்கல் நியூஸா, சோசியல் இஷ்யூவா, அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸா, அப்படி இல்லைன்னா சயின்ஸ் அண்ட் ஹெல்த் நியூஸா, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஓகே, என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் போதுமானது. ஓகே, இப்போ நீங்கள் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். த பார்ட்டி சப்போர்டர்ஸ் சே தட் தே ஹாவ் லாஸ்ட் ஃபெய்த் இன் த லீடர்ஸ். ஓகே, இன் தயர் லீடர்ஸ். ஓகே, இது பாதி வந்து கட்டாக இருக்குது. ஸோ பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் ஃபெய்த்னா வந்து எனது நம்பிக்கை. ஓகே, அவங்களுடைய லீடர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அப்போ இது வந்து அரசியல் சம்பந்தமான நியூஸ். ஓகே, ஸோ அப்போ பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு நிறையா டீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இதில் உங்களால் மீனிங் பார்க்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஒரு 4 கொஸ்டின் இருக்குது, என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். யார் ரிசர்ச் சஜஸ்ட் டீ ஃபைட்ஸ் அகேன்ஸ்ட் கேன்சர். அதாவது ஒரு ரிசர்ச் என்ன ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கேன்சருக்கு எதிராக வந்து டீ வந்து ஃபைட் பண்ணும், அதாவது டீ வந்து நல்லது கேன்சருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து என்னது ஹெல்த் ரிலேட்டடானது. ஓகே, இது வந்து என்னது, இது வந்து ஹெல்த் ரிலேட்டடானது. ஸோ அப்போ சயின்ஸ் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிறதான் வந்து இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா மேக்ஸ் இட்ஸ் மார்க் இன் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப். அதாவது இந்தியா வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்பில் வந்து அதோடைய மார்க் அப்படின்னா வந்து என்னது ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அதில் வந்து கால் பதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ். ஓகே, ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படிங்கிறதான் வந்து ஆன்சராக இருக்கும். பாம்பே ஜூனியர்ஸ் பீட் த கொல்கத்தா ஜூனியர்ஸ் இன் ரஞ்சி டிராஃபி. ஸோ ரஞ்சி டிராஃபினா கிரிக்கெட்டில் உள்ள ஒரு டோர்னமெண்ட். ஓகே, அப்போ இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானது. ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படிங்கிறதான் ஆன்சராக இருக்கும். டவுரி டெத்ஸ் ஆர் ஸ்டில் அ காஸ் ஆஃப் ஒரி ஃபார் த பேரண்ட்ஸ் ஆஃப் யங் கேர்ள்ஸ். அதாவது வரதட்சணையால் இறந்து போகிறாங்கல்ல பெண்கள், அது வந்து அந்த பெண் குழந்தைகளுடைய பேரண்ட்டுக்கு வந்து இன்னமுமே வந்து ஒரு ஒரியா தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னது, இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ. ஓகே, ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நிறையா டீச் பண்ணணுமா, கண்டிப்பாக தேவையே இல்லை. நீங்கள் வந்து மீனிங் பார்க்க தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஆன்சர் பண்ண போறீங்க, அவ்வளோதான். இதனால நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஓகே, ஸோ கடைசியாக இன்னொன்று, அதாவது அந்த மேத்தமெட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தேன்ல, மேத்தமெட்டிக்கல் வேர்ட் ப்ராப்ளம்ஸ்னு, இதுதான் வந்து அந்த டைப்பில் உள்ள கொஸ்டின். ஓகே, இது வந்து எஸ்எஸ்சியில் இதுக்கு முன்னால் அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இல்லைனா லெட்டரை கொடுத்துடலாம். ஓகே, லெட்டரை கொடுத்துட்டு ஆப்ஷனில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இப்போ ஏங்கிற வேர்டுக்கு வந்து 4 அப்படிங்கக்கூடிய நம்பர். ஓகே, அதாவது ஏ வந்து இங்கேயும் இங்கேயும் பார்க்கணும் 4, அதே மாதிரி பி இங்கேயும் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா பிக்கு வந்து 1 அப்படிங்கக்கூடிய லெட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த 83514 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 8க்கு என்எம், அதுக்கப்புறம் பிஇ, அதுக்கப்புறம் கேஎன், அதுக்கப்புறம் ஏடி, அதுக்கப்புறம் இபி. ஓகே, அதாவது ஏ பி அப்படின்னா அது 3 குறிக்கும், ஏசி அப்படிங்கிறது 0 குறிக்கும், அந்த மாதிரி. ஓகே, இப்போ என்எம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அதாவது என் வந்து கீழே இருக்குது. ஓகே, என் அதுக்கப்புறம் எம், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வெர்டிக்கல், அதாவது அந்த ஹரிசாண்டலாக இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என் அதுக்கப்புறம் இங்கே எம்மை பார்க்கணும். ஏன்னா இங்கேயும் என் இருக்குது, இங்கேயும் என் இருக்குது, எந்த இது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்கே இருக்கிறது. ஓகே, ரெண்டாம் லெட்டர் வந்து இங்கே இருக்கிறது. ஸோ என் எம், என் எம்மும் கனெக்ட் ஆகிற இடம் வந்து என்னது 7. ஸோ ஆனால் இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து 7 வந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியிருக்கேன். எம்எம், எம்மும் எம்மும் கனெக்ட் ஆகிற இடம் 8, அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கேகே, கேவும் கேவும் கனெக்ட் ஆகிற இடம் என்னது, கேவும் கேவும் கனெக்ட் ஆகிற இடமும் 8 தான், இதுவுமே கரெக்டாக தான் வந்திருக்கு. எல்ஓ, எல்லும் ஓவும் கனெக்ட் ஆகிற இடமும் வந்து 8 தான். ஓகே, ஸோ இந்த 3 ஆப்ஷன்லையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, இதுக்குள்ள நம்பர் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. அடுத்தது ஏசி,
இப்போ ஏவும் சியும் கனெக்டான இடம் ஜீரோ, ஓகே, ஏவும் சியும் கனெக்டான இடம் ஜீரோ. ஆனா இங்க என்ன வந்திருக்கணும், மூணு வந்திருக்கணும், ஓகே. அப்ப இதை வந்து நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஏபி, ஏயும் பியும் கனெக்ட் ஆகிறது வந்து மூணு தான், ஓகே. அதுக்கப்புறம் இசி, இசி பாத்தீங்கன்னா என்னது, இசி இதுவுமே வந்து மூணு தான், ஓகே. அடுத்ததா எல்எம், எல்எம் வந்து ஃபைவ் வரணும், ஓகே. எல் இங்க இருக்குது, எம் இங்க இருக்குது, ஃபைவ் தான் வந்திருக்கு. அடுத்து இங்க ஓகே, ஓகே இதுவும் ஃபைவ் தான் வந்திருக்கு. அடுத்ததா டிபி, ஓகே, டிபி வந்து ஒன்னை குறிக்கணும். இப்போ டி இங்க இருக்குது, அடுத்து பி இங்க இருக்கு, இது ஜீரோ. அப்போ இது வந்து ஒன்னை குறிக்கல, அப்ப இதுவுமே வந்து எலிமினேட் ஆகும். அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும். நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, செக் பண்ணா பண்ணிக்கலாம். இப்ப இஇ வந்து ஒன்னை குறிச்சிருக்கணும். இப்ப இ இங்க இருக்குது, இ இங்க இருக்குது, ஒன்னை தான் குறிக்குது. அடுத்து பிடி வந்து ஃபோரை குறிச்சிருக்கணும், ஓகே. இப்ப பியும் டியும் கனெக்டாக இடத்துல வந்து ஃபோர் தான் வருது, ஓகே. இங்க டி, அதுக்கப்புறம் இங்க பி. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராக்டிஸ் கொடுக்கணுமா, தேவையில்லை. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. கொஸ்டின் இதை தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கறனால மேக்ஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாலும் இதுக்கு வந்து நீங்க ஈஸியா பண்ண முடியும், ஓகே. இதுல எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்டுக்கு மேல ஆகாது. இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் நாலு ஆப்ஷனையும் நாலு இதுலையுமே எல்லாத்தையுமே செக் பண்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னாதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க, இது டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இதுலயுமே வந்து சரி, இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கோடிங் டி கோடிங் மாதிரி தான், பார்த்து கரெக்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறீங்க. இதுக்கு 30 செகண்டே அதிகம் தான். இதுல கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஏன்னா எங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது டைம் எடுக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து நீங்க 30-35 செகண்ட்ல போட முடியும், ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓகே. இதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி வந்தாலும் ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்டா உங்களுக்கு தெரியதான் போகுது. இதை தாண்டி கேட்டா மேத்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்ல இருந்தா கேட்க போறாங்க, அதுவுமே நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ கான்பிடண்டா இருங்க. இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட பத்தி நீங்க பயப்பட வேண்டாம், ஏன்னா இதுதான் நான் சொன்ன இதை தான் வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகே. நீங்க ஒரு சில ஹிந்தி சேனல்ல பாத்தீங்கன்னா லென்த்தா போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு சீரீஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு 7-8 வீடியோ போட்டிருப்பாங்க. அதுல ஒரு மணி நேரம் ஒரு வீடியோ இருக்கும், அதுல இதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி அட்ரஸ் செக் பண்றதை மட்டும் ஒரு வீடியோல செக் ஒரு வீடியோ ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லா இதுல ஒரு 20-30 கொஸ்டினை கொடுத்து இதுக்கு வந்து ஒரு மணி நேரம் வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மணி நேரம் வீடியோ போட்டிருப்பாங்க, இதுக்கு ஒரு மணி நேரம். இந்த மாதிரி தேவையில்லாம தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கிளரிக்கல் ஆப்டிடியூட்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஷுவரா ஃபுல் மார்க் எடுக்கலாம். கான்பிடண்டா இருந்தா போதும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இதுக்கான வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது நீங்கள் வந்து அந்த ஏ டு சைட் இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே. அதை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக இருக்கும். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுமே அதில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகே. ஸோ புரிஞ்சுக்கு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.